அண்ணே நல்லா அழகா தெரியற மாதிரி பாத்து பண்ணுங்க. யார் பத்த பிள்ளையோ நமக்கா இப்படி வேலை பாக்குறானேயா? அண்ணே முடிய வச்சு என்ன அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அங்கிட்டு தூக்கி போடுங்க. வணக்கம் நண்பர்களே, இவ பேர் தான் ஏரியல். இவ வந்து ஒரு லெஹாப்ஸோ ஆப்ஸோ, அது நிறைய பேர் லெசாப்ஸோன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து லெஹாப்ஸோ ஆப்ஸோ அந்த நேம் வந்து. ஸோ என்னென்னா, இவளுக்கு வந்து ஹெவி நாட்ஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே இவளை பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இது வந்து செகண்ட் டைம் போகிறேன். அவங்களுடைய பெட் பேரண்ட் வந்து ஒரு டாக்டர். ஸோ அதனால் வந்து அவங்களால ப்ராப்பராக க்ரூம் பண்ண முடியல. நானும் வந்து வெளியூருங்கிறதுனால, ஆக்சுவலாக இவங்க வந்து ராம்நாடு. ஸோ நான் சிவகாசியில் இருக்கிறதுனால வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ங்கிறதுனால போய் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால நானும் ஒரு 2-3 மந்த்ஸ் போக முடியல. ஸோ நோ மெயின்டெனன்ஸு. ஸோ அதனால் மறுபடியும் ஃபுல் ட்ரிம் வரைக்கும் அடிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த இதை பார்க்கலாம், நீங்கள் அந்த முடியை பார்க்கலாம். நாட்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் கைஸ், இதுதான் பெரிய இஷ்யூ ஆகுறது. ஸோ நம்ம முதலே ப்ராப்பராக கோம்பிங் பண்ணிட்டோன்னா இந்த நாட்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ ஃபேஸில் வந்து ஹேர் விட்டுருங்கன்னாங்க. ஃபேஸ் வந்து ஓகே, நார்மலாக தான் இருந்தது. ஃபேஸில் எந்த நாட்ஸும் பெருசாக இல்லை சொல்லிக்கிற மாதிரி. ஸோ அதனால் ஃபேஸை வந்து நார்மலாகவே கொஞ்சம் ஷார்டன் பண்ணிவிட்டு அந்த வாய்க்கிட்டக்க இதெல்லாம் சிசரிங் பண்ணி நீட்டாக அதை எடுத்து விட்டுட்டேன். என்ன ஃபேஸ் கிட்ட கொண்டு போக மட்டும் மேடத்துக்கு ரொம்ப கோவம், அப்படி ஒரு கோவம் கடிக்கலாம் வரல. பட் அந்த ட்ரிம்மர் சவுண்ட் அவளுக்கு பிடிக்கல, என்னன்னு தெரியல. இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அவள் ஃபுல் சைஸ் அப்டமன் கீழே இருந்தது. ஃபுல் நாட் அது வந்து அப்படியே கட்டியாக இருக்குது பாருங்கள், அதை பிரிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் சீவாமல் விட்டிங்கன்னா இதுதான் கைஸ் உங்கள் டாக்ஸுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும். அது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பார்த்தீங்களா அப்படி நீள நீளமாக இருக்கும், ஃபுல்லாக அந்த உடம்பு ஃபுல்லாகவே இது மூடிடும். ஸோ இப்படி மூடிடுச்சு அப்படின்னா நாளை பின்னே ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்டமனை ஃபுல்லாக ஷேவ் பண்ணும்போது அப்படியே படுத்துட்டா, சுகமாக இருந்ததா என்னன்னு தெரியல. பட் அவளால் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல என்னன்னு தெரியல. ஃப்ரீயாக படுத்து கிடந்தா நான் ஈஸியாக இருந்தது எனக்கு இந்த அப்டமன் இதை முடிக்கும்போது. ஆக்சுவலாக இவள் ஃபீமேலுங்கிறதுனால அந்த நிப்பிள்ஸ் போர்ஷன் வந்து பார்த்து பார்த்து பண்ணணும், ஏன்னா ட்ரிம்மருக்குள்ளே சிக்கிடக்கூடாது, அது வந்து ஸ்கின் அஃபெக்ட் பண்ண, ஸ்கின்னை லைட்டாக வெட்டிடும். ஸோ அதனால் அந்த போர்ஷனை மட்டும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஃபுட்ஸில் வந்து ட்ரிம் பண்ணும்போது ஓவர் சிக்கலாக இருந்ததுனால என்னால் ட்ரிம்மிங் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் ஃபுட்டை வந்து கொஞ்சம் நான் இப்போ சிசரிங் தான் பண்ணேன், அதனால் வீடியோ காட்ட முடியல. ஃபேஸில் வந்து இருக்கிற அந்த சின்ன சின்ன கட்டி எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்தாச்சு. ஸோ கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா குளிப்பாட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்தா ஃபேஸில் மட்டும்தான் கொஞ்சம் ஹேர் இருக்குது, ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணியாச்சு. வாலில் லைட்டாக ஒரு ஹேர் கொஞ்சம் ஒன்று விட்டுருந்தேன், ஏன்னா லேப்ஸ் ஆப்ஸோ பார்த்திங்கன்னா ஷிட்ஜு மாதிரி வாலில் முடி இல்லைன்னா அந்த எண்டு வந்து பார்க்க மொட்டையாக தெரியும். ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் முடி விட்டுருக்கு. ஸோ ஷாம்பு நல்லா போட்டு குளிப்பாட்டி விட்டாச்சு. ஆக்சுவலாக கண்டிஷனர் தேவையில்லை. ஸோ ஏன்னா பிகாஸ் ரொம்ப ஃபர் கிடையாது, இது வந்து 0 சைஸ் ஹேர் கட்டு. அந்த ஃபேஸ் மட்டும் நீட்டாக அவளுக்கு கொஞ்சம் ஹேர் விட்டு நீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.